மா மா இங்கிருந்து என் சைக்கிள் எங்கம்மா? ஏய், சைக்கிள் எடுத்துன்னு போனேடா. வந்து எங்கே இருக்கு நீ? ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வா, வா வா சீக்கிரமா. என்னடா பிரச்சனை? எதுக்கா காலங்காத்தாலே ஃபோன் பண்ணி வெறுப்பேத்துற? கடுப்பேத்துற ரவி, ஆல்ரெடி என் சைக்கிள் தான்டா. டேய் அரபோத தெரியும்டா, நீ அரபோத சுத்தம் போதே தெரியும். வண்டி எங்கனா விட்டுருவானு. எங்க விட்ட? அரபோத இரபோதெல்லாம் கத்தின்னு இருக்காத, வீட்டில் அம்மா இருக்கிறாங்க. ஆல்ரெடி சைக்கிள் தான் செம்ம கானில் இருக்கேன், குழம்புருக்கோம். பார்த்து பா பா. சரிப்பா, பயந்துட்டேன். சரி சரி, கோபப்படாத. நம்ம ஏரியாவில் தெரிஞ்ச ஒரு போலீஸ் ஒருத்தர் இருக்காரு, அவர் கால் பண்ணுவோம், என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதை பண்ணி சொல்லலாம். சரி, முதல்ல ஃபோன் பண்ணுறேன். நம்பரும் நெட்ஒர்க்குன்றானுங்க, ஒரு கால் போத்துக்க வேண்டாரோ. டொங்கியும் டொங்கியும். இப்போ நான் தான் சார் பேசுகிறேன். நம்ம ஏரியாவில் ஃப்ரெண்டோட வண்டி ஒன்று காண போயிடுச்சு. ஆ வரீங்களா? நம்ம ஜண்டாது தான் சார், நான் வெளியே தான் நிற்கிறேன். வாங்க. சரி, கால் பண்ணிட்டேன், அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுவார், என்னன்னு பார்க்கலாம். வந்தவொடனே கண்டுபிடிச்சவொடனே எவன் மட்டும் இருக்கான், அவனுக்கு வச்சு செய்ய போகிறான். பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம்டா. ஆ உள்ளே வாங்க போலாம். உங்களோட வண்டி சார் சார் காணாமல் போயிடுச்சு. வணக்கம் சார். வண்டி எங்கேப்பா விட்டுருந்த சார்? இந்த இடத்துல தான் சார் விட்டுருந்தேன். இங்கே தான் கேட்லாம் போட்டிருந்தீங்களா? ஆ, கேட் எப்பவுமே சும்மா தான் சார் போட்டிருப்போம், அதுக்கு லாக்லாம் போட மாட்டோம். எப்பவுமே சும்மா தான் போட்டு வச்சுருக்கோம். வண்டிக்கு சைட் லைட்லாம் சைட் லாக்லாம் போட்டிருந்தீங்களா? சைக்கிளுக்கு சைட் லாக்கா போட்டுங்க சார். போட்டிருந்தீங்களா? வீட்டில் சிசிடிவி கேமரா இருக்கா? நம்ம வீட்டில் இல்லை சார், ஆனால் வந்து நம்ம ஆப்போசிட் வீட்டில் இருக்குது. கேமரா ஃபேஸிங் வந்து நம்ம வாசலில் பார்த்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா ஏதாவது உங்களுக்கு க்ளூ கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது சார். சரி, நான் சொன்னேன்னு சொல்லி இந்த ஆப்போசிட் வீட்டில் போயிட்டு நேற்று நைட்லேருந்து காலைல வரைக்கும் சிசிடிவி ஃபுட்டேஜ் வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகே சார். ஓகேவா? ஓகே. ஏ, என்ன ஆச்சுன்னு கரெக்டாக சொல்லி கேட்குறான். தருவாங்க சார். ஹலோ சார். வணக்கம் சார். இங்கே பக்கத்தில் தான் சார் இருக்கேன். சரி சார், இதோ ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுறேன் சார். ஆ ஓகே. ம், ஓகே சார். இப்போ இந்த ஆஃபீஸ்லேருந்து காலு. சரி சார், போயிட்டு வந்துடுறேன். என் ஃப்ரெண்டு வந்தோடனே ஃபுட்டேஜ் மட்டும் வாங்கி வை, நான் ஈவினிங்காக வந்து பார்க்குறேன், பார்த்துட்டு என்ன பண்ணலான்னு முடிவு. சரிங்க சார். அவன் இதோ எப்படியும் சீக்கிரம் வந்துடுவான்னு நினைக்கிறேன். நான் வந்து எனக்கு கால் பண்ண சொல்லு. கால் பண்ணேன், நான் ஃப்ரீயாக இருந்தேன், நான் வரேன், இல்லைன்னா நான் ஈவினிங் வரேன். சரிங்க சார், நான் வந்து ஃபுட்டேஜ் கிடைச்சவொடனே உங்களுக்கு கால் அடிக்கும். சரி, ஓகேவா? சரிங்க சார். ஓகே. ஹலோ சார். அவன் ஃபுட்டேஜ் வந்துச்சு, வந்தீங்கன்னா பார்த்துடலாம். ம், சரிங்க சார். ஓகே. ம், ஓகே. ஐ அம் வெயிட்டிங். ஹலோ. இதோ வந்துட்டேன்ப்பா, வீட்டுக்கு வெளில தான் நிற்கிறேன். ம் ம். அப்பா ப்ளே பண்ணுமா சார்?
என்னப்பா நீ சைக்கிள் காணா போச்சுன்னு ஒருத்தன் வந்து பைக்கை நிறுத்திட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறான். அப்போ அந்த பைக் யாருது? பைக்கு என்று தான் சார், பைக் ஒன்று தானே. அப்போ அந்த சைக்கிள் சைக்கிள் அது வந்து நடந்த உண்மையை சொல்லுப்பா, அப்புறம் உன்னை என்கொயரி பண்ணுற மாதிரி வரும். சொல்லிடுறேன் சார், கொஞ்சம் மேலே பாருங்க. ஏன்ப்பா? இல்லை ஃப்ளாஷ்பேக் போகிறோம் அப்படிதான். ஏதோ லாங் ட்ரிப் பிளான் பண்ணிருக்கீங்களாமே, நானும் வரட்டுமா? இந்த வண்டி வச்சுன்னு வரப்போறியா? நீ வரத்துக்குள்ளே ட்ரிப்பே முடிஞ்சிடும், கிளம்புறியா? கொஞ்சம் ப்ளீஸ் தல, நானும் வரேன் தல. தம்பி வேற வண்டி இருந்தா வாப்பா, இல்லைனா வராத. கிளம்புப்பா, நீ கிளம்பு கிளம்பு. இந்த வண்டி வச்சுன்னு வரப்போறியா? நீ வரத்துக்குள்ளே ட்ரிப்பே முடிஞ்சிடும், கிளம்புறியா? கொஞ்சம் இந்த வண்டியை வச்சுக்கிட்டு நம்மளால லாங் டிரைவ் கூட போக முடியல, அசிங்கப்பட்டது தான் மிச்சம். கண்டிப்பாக இதுக்காகவே நான் ஒரு பெரிய வண்டி வாங்குறேன். அடுத்து வருவது பெட்ரோல் மற்றும் தங்கத்தின் விலை நிலவரம். சென்னையில் ஒரே நாளில் 68 காசுகள் குறைந்து ஒரு லிட்டருக்கு 60 ரூபாய் என விற்பனையாகியுள்ளது. மேலும் இன்னும் சில தினங்களில் பெட்ரோலின் விலை கணிசமாக குறையும் என தகவல் வெளியாகியுள்ளது. நேற்று தான் வண்டி வாங்கலான்னு நினச்சோம், நமக்கு ஏற்ற மாதிரி கடல் வேற பெட்ரோல் விலையை வேற குறைச்சி விட்டுருக்காரு. கண்டிப்பாக ராயல் என்ஃபீல்டை வாங்குறோம். ஆ மச்சி, வண்டி வாங்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தல்ல, பெட்ரோல் விலை நல்லா கம்மியாயிடுச்சு. நீ என்ன பண்ணுற, உடனே கிளம்பி ஸ்ட்ரைட்டாக ஷோரூமுக்கு வந்துரு. இன்னைக்கே வண்டியை புக் பண்ணுறோம், முடிக்கிறோம். ஹலோ. ஹலோ சுசீந்திரனா? ஆமாம் ஜி, நான் தான் பேசுகிறேன், சொல்லுங்கள். ஆக்சுவலாக புக் பண்ணியிருந்தேன்ல, வண்டி டெலிவரிக்கு ரெடி ஆகிடுச்சு. ஆமாம், நீங்கள் வந்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஆ சூப்பர் ஜி, நான் நல்ல நேரமாக பார்த்து வந்து வண்டியை எடுத்துக்கிறேன். நான் வரும்போது கால் பண்ணுறேன் ஜி. ஓகேவா? ஏய் மச்சான், எப்படா டெலிவரி எடுத்த? சொல்லவே இல்லை.
வண்டி வேற புதுசாக இருக்குது. கையீடு புது வண்டி அழுக்கு பண்ணுறேன். ஏய் மச்சான் ஓவராக பண்ணுறடா. அப்படி தான்டா பண்ணுவேன், ஏன் வண்டி நான் அப்படி தான் பண்ணுவேன். புக் பண்ணும்போது மட்டும் கூப்பிட்டேன், வண்டி டெலிவரி எடுக்கும் போது கூப்பிடல பார்த்தியா? கூப்பிட்டு போலாம் தான் யோசித்தேன். அங்கே வந்து நீ வேறு புளி பேச காட்டுவே மச்சான், நான் தான் ஃபஸ்ட்டு வண்டி ஓட்டுவேன்னு, அது நமக்கு செட் ஆகாது, அதை கழட்டி விட்டு போயிட்டேன். எங்கடா போகிற? எடுக்கும்போது உள்ளிட்டு தாண்டா போட்டு கொடுத்தாங்க. நான் போய் டேங்க் ஃபில் பண்ணிட்டு வந்துடுறேன், ஒரு லாங் டிரைவ் போவோம், எங்கே போகலாம்னு மட்டும் யோசிச்சு சரியா? நேற்று தானே பெட்ரோல் போட்டோம், அதுக்குள்ளே எங்கே போச்சு? வண்டி வாங்கும்போது பெட்ரோல் விலை கம்மியாக இருந்தது, வாங்கி மூணே மாதத்தில் பார்த்தா என்னென்னா இவ்வளோ விலை ஏறி போயிருக்கு. மாத கடைசி கையில் 10 பைசா இல்லை. நம்ம என்ன ஒருத்தர் இருக்கானே, கால் பண்ணுவோம். ஆமாச்சு, எங்கே இருக்க? அர்ஜென்ட்டு, கொஞ்சம் வீட்டு வரைக்குமே. ஆ சரி, சீக்கிரம். ஏய் மேடம் அவசரம், எது கால் பண்ண? முக்கியமான விஷயமா வெளியில் கிளம்பணும் மச்சான். வண்டி ஸ்டார்ட் பண்ண வண்டி கிளம்பல, டேங்க்கை திறந்தால் தான் தெரியுது ட்ரை ஆயிடுச்சு. 100 ரூபா இருந்தால் கடனாக கொடு மச்சான், அடுத்த மாதம் தந்துடுறேன். ஆமாம், வண்டி வாங்கும்போது என்ன சொன்னேன் என்ன சொன்னேன்? ஏன் வண்டி நான் அப்படி தான் பண்ணுவேன். நீ பேசு மச்சான், பெட்ரோல் விலை கம்மியாக இருக்குதுன்னு அவசரப்பட்டு வண்டி எடுத்துட்டேன், வாங்கினதுக்கப்புறம் தான் ஏன் டவுசர் கீழியுது. என் நேரத்தை பார்த்தியா, உங்ககிட்ட 100 ரூபா கடை வாங்குற அளவுக்கு வந்துட்டேன். எது 100 ரூபாவா? அடுத்த வாரம் வந்தா பெட்ரோலே செஞ்சு வச்சிடும். இந்தா 200 ரூபா, ஏதோ முக்கியமான வேலை, நீ பெட்ரோல் போட்டு போ. என் தலை எழுது. ஜி, நம்ம அம்மோனி பேங்க்லேருந்து கால் பண்ணுறோம். நம்ம இப்போ புதுசாக வந்து பெட்ரோலுக்கு லோன் கொடுக்குது, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சொல்லுங்க, அப்ளை பண்ணி உங்களுக்கு கொடுக்குது. போகிற போக பார்த்தா நானே கூடிய சீக்கிரத்தில் வண்டி வைத்துறோம் போல இருக்கு, பெட்ரோல் போடுற அவசியம்லாம் வராது. நான் வேணும்னா நானே உங்களுக்கு கூப்பிட்றேன் ஜி, வச்சுருங்க. தேங்க்யூ ஜி. பெட்ரோலுக்கு லோன் கொடுக்குற அளவுக்குலாம் வந்துட்டாங்கப்பா, நாடு ரொம்ப முன்னேறிடுச்சு. இதுதான் டிஜிட்டல் இந்தியா, ஜெய்கோ. உன்னை வாங்கினதுக்கு கடங்காரானான தான் மிச்சம், பேசாமல் சைக்கிள் வாங்கியிருக்கலாம். இவனதின் தள்ளல் இந்த சந்துடன் நின்று விடாது, இன்னும் சில கிலோமீட்டர்கள் வரை செல்லும். வண்டியை காணோம், சைக்கிள் யாருது? கேட்லாம் திறந்துருக்குது. இவ்வளோ வண்டி அவனா ஆட்டையை போட்டானோ? நேற்று தான் யோசித்தோம் வண்டி வாங்கினதுக்கு ஒரு சைக்கிள் வாங்கலான்னு. சரி போன போட்டோம் விடு, பெட்ரோல் விற்கிற வேலைக்கு வண்டி வச்சுட்டு சமாளிக்க முடியாது, இந்த சைக்கிளை யூஸ் பண்ணிக்க வேண்டியதான்.
அடப்பாவி, இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா. பெட்ரோல் விலை ஏறி போச்சுன்றதுக்காக 100,000 ரூபா வண்டி தொலைஞ்சு போயிருக்கு, அதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணல. சைக்கிள் ஒன்று காணா போயிருக்கு, அதுக்கு மட்டும் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். சார், இந்த ஆஸ்ட்ரிச் கதை தெரியுமா? தெரியும்ப்பா. அவனோட வழி அவனுக்கு தான் தெரியும். ஹலோ, என்னது பக்கத்து தெருவில் சைக்கிளை காணுமா?